அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், அத்தியாயம் 5. பாண்டு பையன் தெருக்கோடியிலிருந்து தலை தெரிக்க ஓடி வந்தான். அவன் வருகிற கோலத்திலேயே என்னவோ விபரீதம் நடந்துவிட்டது என்று துரைக்கண்ணுவுக்கு புரிந்தது. என்னடா என்ன, ஏன் இப்படி ஓடியாரு என்று திண்ணையிலிருந்து இறங்கி வருவதற்கு தயாராய் தானும் பதைத்தான் துரைக்கண்ணு. பாண்டுவால் பேச முடியவில்லை, மூச்சு இழைத்தது. வார்த்தைகள் நினைத்தது மாதிரி வரவில்லை. கண்கள் கூட அவனுக்கு கலங்கியிருந்தன. சில வினாடிகளுக்குள் அவன் சொன்னான், நம்ம மணியக்காரர் இல்ல, அவரை போலீஸ்ல புடிச்சுக்கின்னு போறாங்க. ஸ்டேஷன்ல கொண்டு போய் எல்லோரையும் லாக்கப்ல அடைக்கிறாங்க. அவர் கூட இன்னும் 4-5 பேரு எல்லாரும் சாராயம் குடிச்சாங்களாம். ஸ்டேஷனாண்ட ஒரே கும்பலா இருக்குதுங்க என்று அவன் சொல்ல சொல்ல திண்ணையில் உட்கார்ந்திருந்து மூவரும் கேட்டுக்கொண்டே இறங்கி குரட்டில் நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்யலாம் என்கிற எண்ணத்தையும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் பரிமாறிக்கொண்டார்கள். தேவராஜன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டான். துரைக்கண்ணுவை பார்த்து தேவராஜன் கேட்டான், இப்ப புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ யாரு? முன்னே இருந்த உடையாரே எனக்கு தெரியும். என்ன கஷ்டகாலம், இப்போ வந்திருக்கிறவன் எப்படியோ, யாரு இவன் உங்களுக்கு தெரியுமா? சரி, யாரா இருந்தா என்ன, சட்டப்படி நாம செய்ய வேண்டியதை செய்யலாம். முதல்ல போய் அவரை ஜாமீன்ல எடுப்போம். அது முடியுமல்ல, புறப்படுங்க, போகலாம். மிஸ்டர் ஹென்றி, நீங்க அங்கே வரவேணாம், நாங்க போயிட்டு வரோம் என்று ஹென்றியிடம் சொல்லிவிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட தயாரானான். துரைக்கண்ணு கையில் இருந்த குழந்தையை ஹென்றியிடம் விட்டுவிட்டு சட்டை போட்டு கொண்டு வர உள்ளே போனான். அவன் அறைக்குள் சென்று சட்டையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் கூட்டத்தில் வந்து உதறி போட்டு கொண்ட போது சட்டை பையிலிருந்த அந்த புளியங்காய் விழுந்தது. சின்ன பையன் நடராஜன் ஹை புளியங்கா என்று கூறி அதை எடுத்து கடித்தான். ஐய, இந்த அப்பாவை பாருடா, இவரு புளியங்காய் பொறுக்கி தின்றாரு. எம்மா எம்மா, இங்க ஓடியா ஏன்? அப்பா சின்ன பிள்ளை மாதிரி புளியங்காய் பொறுக்கி வச்சிருக்காரு என்று சபாபதி துரைக்கண்ணுவை கேலி செய்து கூவினான். துரைக்கண்ணுவுக்கு சிரிப்பு வந்தது. நவநீதமும் அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வந்து மூவாயில் கையூன்றி பரிகாசமாக புருஷனை பார்த்தாள். சீச்சி, நான் ஒன்னும் புளியங்காய் பொறுக்கல, ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியக்காரி கொடுத்தது என்று பொய் சொல்லுகிற மாதிரி தயங்கி தயங்கி சொன்னான் துரைக்கண்ணு. ஹை ஹை, கதை கதை விடுறாருடா என்று அவன் சொல்லுவதை நம்பாமல் எழுந்து நின்று கோணங்கி மாதிரி ஆடினான் சபாபதி. மற்ற பசங்களும் சிரித்தார்கள். துரைக்கண்ணு அவனது குறும்புத்தனத்தை உள்ளூர ரசித்து கொண்டே அவனை திட்டினான். ஐய, அது என்ன பேச்சு, குழந்தைய அப்படியெல்லாம் திட்டாதே என்று துரைக்கண்ணுவை நவநீதம் கண்டித்தாள். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு எங்கோ புறப்பட ஆயத்தமாவதைக் கண்டு அவள் பேச்சை மாற்றினாள். எங்கே சட்டை மாட்டிக்கின்னு இந்த நேரத்துல புறப்படுறே? மத்தியானம் சமைச்சது, மணியாவதே, சாப்பிட்டுட்டு போகிறது. ஒரு அவசரமான வேலை இருக்குது, கடை தெருவு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நமக்கு வேண்டியவர் ஒருத்தரை போலீஸ்ல புடிச்சுக்கன்னு போயிருக்காங்கன்னு பாண்டு பையன் வந்து சொல்றான். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஜாமீன் கீமீன் கொடுக்கறதுன்னா கொடுக்க வேணாமா, வந்து சாப்பிட்டுக்கிறது என்று தலையை வாரிக்கொண்டான் துரைக்கண்ணு. போலீஸில் யாரையோ பிடித்து கொண்டு போகிறார்கள் என்ற செய்தி பையன்களையெல்லாம் கொஞ்சம் அந்த விஷயத்தில் அக்கறை காட்ட வைத்தது. யாரை பிடிச்சுக்கணும் போறாங்க, என்னத்துக்கு என்று நவநீதம் கொஞ்சம் கலவரத்துடன் அவன் அருகே வந்து கேட்டாள். நீ போகணுமா இதுக்கு என்று கேட்காமலேயே அப்படிப்பட்டதொரு உணர்ச்சி அவள் குரலில் துணித்தது. அவரு எங்க ஊர்க்காரரு, ரொம்ப பெரியவரு, என்னமோ தப்பிதம் நடந்திருக்குது, உள்ளூர்லயே இருந்துக்குன்னு போகாம இருக்கக்கூடாது. தோ வந்துடுறேன், நானும் தேவராஜன் சாரும் தான் போறோம், துறை இங்கேதான் இருக்குது. நாழி ரொம்ப ஆச்சுன்னா
பசங்க சாப்பிடுறப்போ துரையையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லு என்று சொல்லிக்கொண்டே கூடத்தை கடந்து தெருவுக்கு போனான் துரைக்கண்ணு. நவநீதம் தெரு வாசற்படி வரைக்கும் கூடவே வந்து திரும்பி உள்ளே போகும்போது தன்னிடம் தாவி வந்த குழந்தையை எடுத்துக்கொண்டாள். துரைக்கண்ணுவும் தேவராஜனும் ஹென்ரியிடம் சொல்லிக்கொண்டு படியிறங்கி தெருவில் நடந்தார்கள். இரண்டடி சென்றதும் திரும்பி பார்த்த துரைக்கண்ணு திண்ணையின் மேல் தனியாக உட்கார்ந்திருக்கும் ஹென்ரியை கண்டு தன்னை பின்தொடர்ந்து வருகிற பாண்டுவிடம் சொன்னான், நீ ஏண்டா இப்ப வர்ற? துரை தனியா உட்கார்ந்திருக்குது, அது கூட பேசிக்கின்னு இரு, நான் வந்தப்புறம் நீ வீட்டுக்கு போகலாம். பாண்டு அதை ஒப்புக்கொண்டவனாக தலையாட்டி கொண்டு வந்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். கிளியாம்பாளை கட்டி கொடுத்த ஊர் இது என்பதும் அவரது மாப்பிள்ளைக்கோ அவன் வீட்டாருக்கோ இந்த விஷயம் தெரிந்துவிடக் கூடாதே என்றும் மனத்துள் தவித்தான் தேவராஜன். அதே நினைவும் தவிப்பும் துரைக்கண்ணுவுக்கும் வந்தது. அதை பற்றி பேச மனம் வராமல் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடினார்கள். ஹென்றி மௌனமாக மணியக்காரரை பற்றி திண்ணையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அன்றைக்கு பஞ்சாயத்தின் போது அவர் நடந்து கொண்ட பெருந்தன்மையான முறைகளும் உட்கார்ந்திருந்த கம்பீரமான தோற்றமும் அவனுக்கு அடிக்கடி நினைவில் வந்தது. அந்த பெருமைகள் எல்லாம் குலைந்து போலீஸ்காரர்களுக்கு முன்னால் அவர் தலை குனிந்து நிற்பாரோ என்று அவன் எண்ணுகையில் அந்த கற்பனையால் அவர் மீது அவனுக்கு ஒரு பரிவு ஏற்பட்டது. தான் வாழ்ந்த ஊரிலும் பப்பாவின் பழக்கமாகவும் குடிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்ததால் இங்கே இதனை இவ்வளவு பெரிய குற்றமாக கருதி மரியாதைக்குரிய ஒரு மனிதரை குற்றவாளியாக கருதுவதும் நடத்துவதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேவராஜனிடம் அன்று கேட்டபோது அவன் இதை மிகவும் சாதாரண விஷயமாக கருதி பேசியதும் நினைவுக்கு வந்தது. பாண்டு ஹென்றி தன்னிடம் ஏதாவது பேசுவானா என்று எதிர்பார்த்தான். பிறகு தானே பேசினான். வேணும்னே கரம் வச்சு பிடிச்சிருக்காங்க இந்த புது இன்ஸ்பெக்டரு. ஊர்ல இல்லாத அதிசயமா இவங்க தான் குடிச்சிட்டாங்களா? எல்லாரும் தான் பப்ளிக்கா குடிக்கிறான். மணியக்காரரு குடிப்பாருன்னு கூட நமக்கெல்லாம் தெரியாதுங்களே. அவரை போய் பிடிச்சிக்கன்னு போறாங்க பாருங்க. ஆனா ஒன்னும் மரியாதை குறைவா நடத்தலீங்க. நான் பார்த்தேனே, ஒரு ஸ்டூல்லே தான் உட்கார வச்சு என்னமோ கேட்டு எழுதுனாங்க. மத்த ரெண்டு மூணு பேரை உள்ளே லாக்அப்ல தள்ளினாங்க. அந்த முருகேசன் பின்னாலேயே வண்டியை ஓட்டிக்கின்னு வந்து அழுதுக்குன்னு நிக்கிறாரு. அவரை பார்த்துதான் நானே அடையாளம் கண்டுக்கினேன். மணியக்காரரு அப்படியே இடிஞ்சு போய் தலையிலே போட்ட துணியை கூட எடுக்காம உட்கார்ந்துக்கின்னு இருக்காரு. பாவமா இருக்குது. என்னை பார்த்தா எதுனா பேசுவார்னு ஜன்னலாண்ட போய் போய் நின்னேன். மனுஷன் குனிஞ்ச தலைய நிமிர்த்தினாதானே. அப்புறம்தான் இங்கே வந்து நம்மளவர்கிட்ட சொல்லலாம்னு ஓடியாந்தேன். நம்மளவருக்கு போலீஸ்ல ரொம்ப சாயக்காலுங்க. பாண்டுவின் பேச்சை ஹென்றி உற்று கவனித்தான். அவன் நம்மளவர் என்று குறிப்பிடுவது துரைக்கண்ணுவை என்று புரிந்தது. சாயக்காலுங்க என்று சொன்ன வார்த்தை விளங்கவில்லை. சாயக்காலுங்கண்ணா என்று திரும்பி கேட்டான் ஹென்றி. அதாங்க, இவருக்கு போலீஸ்காரங்க எல்லாரையும் தெரியும். இன்ஸ்பெக்டர் கூட நம்ம லாரியில வருவாரு எப்பனாச்சும். நம்மளவர் சொன்னா கேட்பாங்க என்று பாண்டு விளக்கிய பிறகு சாயக்கால் என்பது இன்ஃப்ளூயன்ஸ் என்று புரிந்து கொண்டான் ஹென்றி. அப்ப நம்மளவர் போனா ரிலீஸ் பண்ணி விட்டுடுவாங்களா என்று அவனோடு உற்சாகமாக பேசினான் ஹென்றி. அதெல்லாம் இந்த போலீஸ்காரங்களே நம்ப கூடாதுங்க. அவங்களுக்கு கேஸ் பிடிக்கணுமாமே, அதுக்காக யாரையாவது பிடிச்சு கேஸ் எழுதுவாங்களாம் என்று கோபமாக சொன்னான் பாண்டு. அப்படியெல்லாம் இருக்காது, சட்டப்படி அவங்க நடந்துக்க வேணாமா என்று அவனுக்கு சமாதானம் சொன்னான் ஹென்றி. இப்படி ஒரு சட்டம் இருந்தா சட்டத்துக்கு பயந்து அதுக்கு மரியாதை தந்து குடிக்காமல் இருக்கணும். இல்லாட்டி சட்டம் தர்ற தண்டனைய வாங்கிக்க வேணும். என்ன பண்றது வேற? இது என்னங்க சட்டம்? அநியாயங்க இது. ஒரு ஊர்ல குடிக்கலாம், இன்னொரு ஊர்ல குடிக்க கூடாதாமே. பணம் இருக்கிறவங்க குடிக்கலாம், ஏழைங்க குடிக்க கூடாதாம் என்று தான் கேட்ட வாதங்களையும் பிறர் சொல்லுகிற நியாயங்களையும்
மனதிற்கொண்டு பேசினான் பாண்டு. பாண்டு உணர்ச்சி வசமாக பேசுகிற உற்சாகத்தை கலைக்காமல் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஹென்றி. பாண்டு மிகவும் ஆத்திரமாக அரசாங்கத்தையும் சட்டத்தையும் போலீஸ் கொடுமைகளையும் பற்றி பேசிக்கொண்டு இருந்ததை கேட்ட ஹென்றிக்கு இவனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறதே என்று ஆச்சரியமாய் இருந்தது. காந்தி தாங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஏழை ஜனங்க குடியினாலே அழிஞ்சு போடுறாங்க, முட்டாளுங்களா ஆயிடுறாங்க, புள்ளை குட்டிகளை தெருவுல விட்டுட்டு போடுறாங்கன்னு நல்லதுக்காக சொன்னாரு காந்தி. எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம தெரு கடைசியிலே தாங்க கள்ளுக்கடை, எங்க அப்பாரு குடியால தாங்க அநியாயமா செத்தாரு. குடிக்கிறது கெடுதலு தாங்க, ஆனா அதுக்காக இது ரொம்ப அக்கிரமம் இல்லைங்களா? அவங்களை அடிக்கிறது, இம்சை பண்றது, ஜெயில போடுறது, மான மரியாதை இல்லாம நடத்துறது, இதுவாங்க காந்தி சொன்னாரு என்று அவன் பேசுவதில் உள்ள நியாயத்தை அங்கீகரிக்கிறவன் மாதிரி ஹென்றி தலையை அசைத்து கேட்டுக்கொண்டு இருந்தான். நவநீதம் 9 மணி வரை காத்திருந்து விட்டு 9 மணி சங்கு ஒலிக்கிற போது பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட சொல்லி ஹென்றி அழைக்க வெளியில் வந்தாள். யாரது? பாண்டுவா? போனவங்கள இன்னும் காணாமே, நீ போய் பார்த்துக்கணு வரியா என்றாள். ஐயோயோ திட்டுவாருங்க, வர்ற வரைக்கும் இங்கேயே இருடான்னுட்டு போயிருக்காரு என்றான் பாண்டு. ஏன் தம்பி, நீ வந்து சாப்பிடேன், மணியாவது என்று ஹென்ரியிடம் சொன்னாள் நவநீதம். பரவாயில்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்துடட்டும், எனக்கும் பசியில்லை என்று சொல்லி எழுந்து தெருவை பார்த்தான் ஹென்றி. இன்னும் அவர்களை காணோம். தெரு இருண்டு கிடந்தது. எங்கோ சினிமா கொட்டகையிலிருந்து வினோதமான சப்தங்களும் பேச்சுக்குரல்களும் அடிக்கடி காற்றில் வந்து தேய்ந்தன. நவநீதம் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சாப்பாடு பரிமாறினாள். பாடம் முடிந்ததும் அவர்கள் ஒவ்வொருவராக வந்து ஹென்றியை தங்களுடன் சாப்பிட வருமாறு அழைத்தனர். வீரசோழன் மட்டும் தான் பின்னர் சாப்பிடுவதாக கூறிவிட்டு திண்ணையில் வந்து ஹென்றியுடன் உட்கார்ந்து கொண்டான். 9:30 மேல் தேவராஜனும் துரைக்கண்ணுவும் வீடு திரும்பினர். என்னாச்சு என்று கேட்டான் ஹென்றி. துரைக்கண்ணு பிள்ளை கூட இருந்ததுனாலே ஒரு மாதிரி ஜாமீன்ல எடுத்து மணியக்காரரை ஊருக்கு அனுப்பி வச்சோம். பாவம் அந்த முருகேசன், அவரோட வண்டிக்காரன் அப்படியே நடுத்தெருவில் வந்து நின்று எங்க காலில விழுந்தான். அவர் மனுஷன் ஒரு வார்த்தை பேசல, குனிஞ்ச தலையன் நிமிர்த்தல என்று தேவராஜன் விளக்கிக் கொண்டிருந்த போது துரைக்கண்ணு கொதிப்புடன் குறுக்கிட்டு சொன்னான், எனக்கு வந்த கோபத்தையெல்லாம் அடக்கிக்கின்னு கவுண்டருக்கு வந்த அவமானத்தை நினைச்சு பேசாம இருந்தேன் துரை. அவ்வளவு மானம் உள்ளவன் ஏண்டா குடிக்கிறான்னு அந்த இன்ஸ்பெக்டர் ரைட்டர் கிட்ட கேட்டானே, எனக்கு தாங்க முடியல. சார், நீங்க பெரிய உத்தியோகஸ்தரா இருக்கலாம், அவரு நிஜமாலுமே பெரிய மனுஷன், அதனால அனாவசியமா பேசாதீங்க. குடிச்சாருன்னா சட்டப்படி தப்புன்னா செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அவன் இவன் பேசுறது நல்லா இல்லைன்னு ஒரு நிமிஷம் ஆடி புட்டான். பின்ன என்ன தர? அவருக்கு 65 வயசு ஆகுது, 40 வருஷமா குடிக்கிறாரு. நம்ம மாதிரி 2-3 பேருக்குத்தான் தெரியும் அந்த விஷயம். அவர் எப்பேற்பட்ட யோகியர், நல்ல மனுஷங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியுமே. முந்தா நாள் நீங்கள் போட்ட ஒரு சட்டமும் நேற்று வந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரை விட பெருசா என்ன? முன்னே இருந்தவர் ரொம்ப நல்ல மனுஷன், மனுஷால் தராதரம் தெரியலன்னா என்னடா உங்கள் சட்டம், உங்கள் சட்டத்தில் போட்டு என்று கோபமாக திட்ட ஆரம்பித்தான் துரைக்கண்ணு. அப்படியே நொறுங்கி போயிட்டாரு மனுஷன். நல்ல வேலை அவர் மருமவக்காரன் ஊரில் இல்லையோ என்னமோ, வரலே. ஆனால் மணியக்காரரை போலீஸில் பிடிச்சிக்கின்னு போகிறாங்கங்கிற செய்தி ஊருக்கு போயிட்டது. அங்கிருந்து ஆளுங்க வந்திருந்தாங்களே என்றான் தேவராஜன். அவருக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த அவமானத்தை அவரால் தாங்க முடியவில்லை என்று அறிந்த துரைக்கண்ணுவும் தேவராஜனும் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். நவநீதம் மறுபடியும் வந்து அவர்களை சாப்பிட அழைத்தாள். துரைக்கண்ணு பாண்டுவையும் த
தங்களோடு சாப்பிடச் சொன்னான். சாப்பிடும்போது தான் மறுநாள் காலை ஊருக்கு போக வேண்டியதிருப்பதையும் பள்ளிக்கூட வேலைகள் பற்றியும் தேவராஜன் சொன்னான். ஹென்றி துரைக்கண்ணு தன்னை இங்கேயே தங்கியிருக்கும்படி சொன்ன விஷயத்தை எல்லார் முன்னிலையிலும் தேவராஜனிடம் கூறினான். பின்னர் தான் அப்போதே துரைக்கண்ணுவிடம் சொன்ன பதிலையும் கூறினான். கடைசியில் மறுநாள் காலை தேவராஜனும் ஹென்றியும் புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரம் போவது என்றும் அந்த வீட்டை புதுப்பிப்பதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும் என்றும் மூவரும் ஏகோபித்து முடிவு செய்தனர். மத்தியானம் வைத்த பாயாசத்தை சூடு பண்ணி கொண்டு வந்து பரிமாறினாள் நவநீதம். இப்பவும் பாயாசமா என்று ஆச்சரியப்பட்டான் ஹென்றி. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.